சாமி நம்ம சாமி நேற்று மலைக்கு போயிட்டு வந்தாங்க. இவங்க எல்லாமே ஒரு பாசிட்டிவான ஃபீட்பேக் தான் கொடுத்துருக்காங்க. எந்த ஒரு டிஃபிகல்ட்டிஸும் நம்ம சாமிங்க ஃபேஸ் பண்ணல. ஏன்னா இவங்ககிட்ட மூணு டாக்குமெண்ட்டை பக்காவாக வச்சுருந்தாங்க. வெச்சுவல் சர்டிஃபிகேட், நெகட்டிவ் சர்டிஃபிகேட், இ பாஸ். நாங்கள் படித்து படித்து சொன்னோம், இந்த மூணு டாக்குமெண்ட் நீங்கள் பக்காக வந்ததுன்னா நீங்கள் யாருக்குமே எந்த ஒரு பதிலும் சொல்ல தேவையில்லை, தைரியமாக போயிட்டு தைரியமாக வரலாம். எங்கள் சாமிங்க எல்லாமே நல்லபடியாக போயிட்டு வந்தாங்க. அவங்க ஒரு சில எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண சொன்னாங்க. அவங்க வந்து எந்த ஒரு டிஃபிகல்ட்டிஸுமே ஃபேஸ் பண்ணல, எல்லாமே ஒரு பாசிட்டிவ் ஒரு நல்ல ஃபீட்பேக் தான் கொடுத்துருக்காங்க. அது என்ன நல்ல ஃபீட்பேக் எல்லாமே பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு அவங்ககிட்ட சொன்னது பார்த்தீங்கன்னா, இரும்புடி வீட்டிலேருந்து கட்டிட்டு போயிடுங்க சொன்னேன். நான் அவங்ககிட்ட வீட்டிலேருந்து கட்டிட்டு போகிறேன். நம்ம சாமி என்ன பண்ணால், வேனில் போனாங்க. வேனில் போகிறதுனால ஒரு 15 சாமிக்கு போனாங்க. 15 சாமியை ஒரு கோயிலில் பூஜை போட்டுட்டு, கோயிலில் அவங்க வீட்டு பக்கத்தில் கோயிலில் பூஜை போட்டு எல்லோரும் ஒன்றா ஒரு இடத்துல கோயில் அசம்பிளாக வச்சுட்டு பூஜை போட்டு இரும்புடி கட்டிட்டு கிளம்பிட்டாங்க. ஏன்னா நாங்கள் ஸ்டார்டிங்லேயே சொல்கிற விஷயம், நீங்கள் பம்பாவில் கட்டது கட்டாது, அங்கே இருக்கிற க்ரௌடுக்கு தமிழ் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். நீங்கள் இங்கேருந்து கிளம்பும் போது பம்பாவில் கட்டிக்கலாம், அங்கே ஒரு டென்ஷன்லேயே தான் போவீங்க. இங்கே சென்னையிலேருந்து நீங்கள் சபரிமலை பார்த்து கூட உங்கள் டார்கெட் எல்லாமே மைண்ட் எல்லாமே பம்பால் கட்ட விடுவாங்களா மாட்டாங்களா, கட்ட விடுவாங்களா மாட்டாங்களா, இதுதான் உங்கள் மைண்டில் ஓடிட்டு இருக்கோம். நான் எங்கள் சாமிக்கிட்ட என்ன சொன்னதுன்னா, எல்லாருக்கிட்டே நான் தான் சொல்கிறேன், நீங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க கோயிலில் ஒன்றா எல்லோரும் அசம்பிள் ஆகிட்டு அங்கே பூஜை கட்டுங்க. அப்படி முடியலாம் நம்ம வீட்டிலே நீங்கள் இருமுடி கட்டிடுங்க. நம்ம சாமி என்ன பண்ணோன்னா, வீட்டில் பக்கத்தில் இருக்கிற ஒரு கோயிலில் அந்த 15 பேர் அசம்பிள் ஆகி வச்சிட்டாங்க. அசம்பிள் ஆகி வச்சுட்டு அந்த 15 பேருக்கு இருமுடி கட்டிட்டு எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ஓகே, எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ஃபஸ்ட்டு இது இந்த விஷயம் நீங்கள் நோட் பண்ணிக்கணும். என்ன நோட் பண்ணிங்கன்னா, நீங்கள் இருமுடியானது ஒன்று நீங்கள் வீட்டிலேருந்து கட்டி போகணும், இல்லைனா நீங்கள் வீடு பார்த்து இருக்க கோயிலில் நீங்கள் எந்த எத்தனை சாமி போகிறோம் அந்த சாமியை அசம்பிள் ஆக வச்சுட்டு நீங்கள் பூஜை பண்ணிட்டு நீங்கள் உங்கள் பயணத்தை ஸ்டார்ட் பண்ணணும். இது வந்து ஃபஸ்ட் அப்டேட் சாமி, இது நோட் பண்ணிக்கோங்க. இது வந்து அவங்க சொன்ன அப்டேட். ஃபஸ்ட்டு அடுத்தது பார்த்தீங்கன்னா, நெய் நீங்கள் எடுத்துகிட்டு போகிற நெய் அபிஷேகம் பண்ண மாட்டாங்க சாமி, அதை நோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் எடுத்துகிட்டு போகிற நெய் அபிஷேகம் பண்ண மாட்டாங்க. அவங்க கொடுக்குற நெய்யை நீங்கள் மிஸ் பண்ணிக்கலாம் சாமி. அந்த இருமுடி வந்து நீங்கள் எங்கே வேணால் பிடிச்சிக்கலாம் சாமி. நீங்கள் வரும்போது உங்களுக்கு எதனால் டைம் கிடச்சதுன்னா அங்கே எதனா ஒரு இடத்துல இருமுடி பிடிச்சிட்டு அங்கே கொடுக்குற நெய்யை நீங்கள் வாங்கி மிஸ் பண்ணிட்டு அந்த இடத்துல நீங்கள் அந்த பிரசாதெல்லாம் நீங்கள் ஷேர்லாம் பண்ணிடலாம் சாமி. அதெல்லாம் நீங்கள் அங்கே பார்த்துக்கொண்டது. பட் இருமுடியானது நீங்கள் உங்கள் வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு போகணும், அல்லது உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க கோயிலில் நீங்கள் எத்தனை சாமி போகிறோம், நீங்கள் ஒரு 15 சாமி போகிறீங்கன்னா அந்த 15 சாமியை ஒன்றா வர வச்சு அசம்பிள் ஆக வச்சுட்டு அந்த இருமுடி கட்டிட்டு உங்கள் பயணத்தை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த ரெண்டு பாயிண்ட் நோட் பண்ணிக்கலாம். அதாவது இருமுடி வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு போனால் நெய் நீங்கள் அங்கே போய் பிடிச்சிக்கலாம் சாமி. அவங்க கொடுக்குற நெய் அபிஷேகம் நெய் வாங்கிட்டு அது நீங்கள் ஹீட் பண்ணிங்கன்னா எல்லாமே ஒன்றா மிக்ஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் உங்கள் உறவினருக்கும் நீங்கள் பகிர்ந்து கொடுக்கலாம். செகண்ட் பார்த்தீங்கன்னா பிரசாதம் சாமி. நம்ம சாமி என்ன பண்ணான்னா, அந்த புக் பண்ணும்போதே அந்த லோடிங் ஆகிற இஷ்யூஸ் இருக்குன்ட்டு விஷ்டு செலக்ட் பண்ணாமல் நம்ம சாமி என்ன பண்ணாங்க, நம்ம சாமிக்கு சில பேர் பண்ணாங்கன்னா ஒரு ரெண்டு மூணு பேர் தான் அந்த விஷ்டஸ் புக் பண்ணாங்க. மீதி எல்லாருமே பழனியிலேருந்து வாங்கிட்டாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் பிரசாதம் புக் பண்ணனா கவலை கிடையாது, நீங்கள் பழனியில் வாங்க, பழனியிலேருந்து வாங்கிக்கோங்க. அதனால் இதுவும் எந்த ஒரு டிஃபிகல்ட்டிஸும் அவங்க ஃபேஸ் பண்ணாது. ஏன்னா எல்லாமே பழனியிலேயே கட்டிச்சு. நம்ம சாமிங்க ஒரு ரெண்டு மூணு பேர் தான் விஷ்டஸை புக் பண்ணாங்க, மீதி எல்லாமே பழனியில் வந்தால் வாங்க. ஏன்னா மேக்ஸிமம் வரும்போது எல்லாமே பழனி வழியாக வந்துட்டு தான் வருவாங்க. நம்ம சாமிங்களும் நேற்று போயிட்டு வந்த சாமிங்களும் பழனி வழியாக தான் வந்தாங்க. ஆனால் அதுலேயும் எங்கள் ஒரு எந்த ஒரு டிஃபிகல்ட்டிஸும் ஃபேஸ் பண்ணல. ஃபஸ்ட்டு அவங்க என்ன பண்ணாங்கன்னு சொல்லி, நான் சென்னையிலேருந்து கிளம்புனாங்க. சென்னையிலேருந்து கிளம்பிட்டு திருவனந்தபுரம், சென்னையிலேருந்து கிளம்பிட்டு கேரளா பார்டர், கேரளா பார்டர்லேருந்து அந்த நிலக்கல் போயிட்டாங்க. நிலக்கல் போயிட்டு அந்த ஃபார்மாலிட்டிஸ் முடிச்சு அந்த பயணத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஓகே, பயணத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் திருவனந்தபுரத்தில் வரும்போது ஒரு இடத்துல ஸ்டே பண்ணாங்க சாமி. திருவனந்தபுரத்தில் அவங்க வேனில் தான் போனாங்க, அதனால் அவங்க எந்த ஒரு டிஃபிகல்ட்டிஸ் ஃபேஸ் பண்ணல. அவங்க வந்து பஸ் டைமிங், அந்த செங்கனூர்லேருந்து நிலக்கல் பஸ் இருக்கா, அவங்க எந்த ஒரு டிஃபிகல்ட்டிஸ் ஃபேஸ் பண்ணல. அவங்க வேன் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. வேன் எடுத்துகிட்டு போனதால் அவங்க 15 பேர் எந்த ஒரு பஸ்ஸை எதிர்பார்க்க சுச்சுவேஷன் ஏற்படலை. ஓகேங்களா, உங்களுக்கு எதனால் பஸ் டைம் கிட்ட தான் வேணால் கேளுங்க, நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். ஓகே, திருவனந்தபுரத்தில் ஸ்டே பண்ணுறதா சமயம் தான். ஏன்னா இவங்க ஸ்ட்ரெயிட்டாக கிளம்பிட்டாங்க, கிளம்பிட்டு அங்கே இருக்க ஃபார்மாலிட்டிஸ்லாம் முடிச்சுட்டு பயணத்தில் முடிச்சுட்டு வரும்போது திருவனந்தபுரத்தில் ஸ்டே பண்ணுறது. திருவனந்தபுரத்துலேருந்து பழனி வந்துட்டு திருவனந்தபுரத்துலேருந்து மதுரை வழியாக பழனி, திருவனந்தபுரம் மதுரை திண்டுக்கல் பழனி ரூட் நம்பர் வச்சு சாமி. திருவனந்தபுரம் மதுரை திண்டுக்கல் பழனி, அதான் நீங்கள் பழனி போகிற மாதிரி தான் இந்த ஒரு ஃபார்மேட் பண்ணுங்கள். நம்ம சாமிங்க பழனி மதுரைக்கு முன்னாடி ராமேஸ்வரம்னு ஒரு ஊருக்கு போனாங்க சாமி. அந்த ராமேஸ்வரம் பற்றி ஒரு முக்கியமான அப்டேட் சொல்லியிருக்காங்க. அந்த வீடியோ நான் தனியாக ஆகிப்படுறேன், தர பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக பாருங்கள், நீங்கள் ராமேஸ்வரம் போகிறீங்கன்னா அந்த வீடியோ நீங்கள் பார்த்தே ஆகணும். ஏன்னா முக்கியமான அப்டேட் ஒன்று கச்சிருக்கு ராமேஸ்வரத்தில். நம்ம சாமி ராமேஸ்வரம் போனதுனால அந்த அப்டேட் எனக்கு சொல்லியிருக்காங்க. அதை நான் தனி வீடியோவில் போகிறேன், ஏன்னா இதில் போட குழப்பம். ஓகே, நீங்கள் வெறும் பழனி மட்டும் போகிற மாதிரி இருந்தால் திருவனந்தபுரம் மதுரை திண்டுக்கல் பழனி இந்த ரூட் நம்ம வச்சுக்கோங்க. ஓகே, நம்ம சாமிங்க பழனி வந்துட்டு அங்கே வந்து பிரசாதம் வாங்கிட்டு இருந்தாங்க, அதுவே முடிஞ்சிச்சு. திருவனந்தபுரத்தில் நைட் ஸ்டே பண்ணாங்க. ஓகே, அது எல்லாமே ஃபைன். அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த ராமேஸ்வரம் ஐபிடத்தில் பார்த்துக்கோங்க. ஓகே, இது வந்து நம்ம சாமி சொன்னாங்க அவங்க எந்த ஒரு டிஃபிகல்ட்டாக ஃபேஸ் பண்ணல. ஏன்னா இந்த மூணு டாக்குமெண்ட் பக்கா வச்சுருந்தாங்க. என்ன டாக்குமெண்ட்னா, நைட் சர்டிஃபிகேட், இ பாஸ், வெச்சுவல் டிக்கெட். ஓகே, அவங்க உங்ககிட்ட ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்ல சொன்னாங்க. அதான் என்ன இன்ஃபர்மேஷனா, அங்கே நைட் ஸ்டே சில சாமிங்கன்னா போட்டு நைட் ஸ்டே பண்ணுற மாதிரி தான் எங்கே பண்ணலான்னு கேட்டீங்க சாமி. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் செங்கனூரே நைட் ஸ்டே பண்ணிடுங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து ஒரு 48 hours தராங்க. உங்களுக்கு 48 hours தராங்கன்னா நீங்கள் சென்னையிலேருந்து கிளம்புனாலே உங்களுக்கு 48 hours ஆகாது. மேக்ஸிமம் நீங்கள் ஒரு 20 hours அந்த மாதிரி தான். நீங்கள் எந்த வெஹிக்கிளில் போகிறீங்களோ, நம்ம பஸ்ஸில் போனீங்கனாலே 13.5 hours அந்த மாதிரி தான் ஆகும். ஆனால் நீங்கள் நைட் ஸ்டே பண்ண மாதிரி தான் செங்கனூரில் பண்ணிக்க சொன்னாங்க சாமி.
அது வேணால் பார்த்துக்கோ. நைட் ஸ்டே பண்ணாமல் இருந்தால் நீங்கள் நீங்கள் ரூமில் பண்ணுறதா பண்ணலாம், இல்லை நீங்கள் கோயிலில் ஸ்டே பண்ணுற மாதிரி இருந்தாலும் பண்ணலாம் சொல்லிக்கலாங்க, அது வேணால் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ ஓகே, இதுவரையும் அவங்க சொன்னது இதுதான் சமயம், ஒன்றுமே இல்லை. ஃபஸ்ட் நான் உங்களை சொல்லிடுறேன், இருமுடி வீட்டிலேருந்து கட்டிட்டு போயிடுங்க, இல்லை உங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு கோயில் இருக்கும், இங்கே எத்தனை சாமி போகிறோம் அங்கே எல்லோரையும் அசம்பிளாக வச்சுட்டு இருமுடி கட்டிக்கோங்க. நெய் நீங்கள் எடுத்து போகிற நெய் அபிஷேகம் பண்ண மாட்டாங்க, அவங்க கொடுக்குற நெய் நீங்கள் அங்கே ஹீட் பண்ணிவிட்டு நீங்கள் உங்கள் நெய் கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம், அங்கேயே நீங்கள் பண்ணதாக தான் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் நம்ம போன சாமிக்கு பார்த்தீங்கன்னா அங்கே தான் பண்ணுவாங்க, ஏன்னா இருமுடி மட்டும் தான் இங்கே கட்டிட்டு போவாங்க, இருமுடி அங்கே தான் பிரிப்பாங்க, அங்கே அந்த பிரசாதத்தில் அந்த இடத்துல தான் பிரித்து ஷேர்லாம் பண்ணுவாங்க. ஸோ ஓகே, அது ஒரு முடிஞ்சிச்சு. இவங்க வரும்போது பார்த்தீங்கன்னா திருவனந்தபுரத்தில் ரூம் போட்டு ஸ்டே பண்ணிட்டாங்க. ஸ்டே பண்ணிட்டு வரும்போது ராமேஸ்வரி வழியாக இருந்தாங்க. ராமேஸ்வரத்தில் ஒரு சின்ன முக்கியமான அப்படின்னு சொன்னாங்க, அது ஐபிடந்தரா கண்டிப்பாக பாருங்கள். ராமேஸ்வரம், மதுரை, திண்டுக்கல், பழனி, பழனி வந்தாங்க. பழனியில் பிரசாதம் வாங்கினாங்க, ஏன்னா சில சாமியை விஷஸ் புக் பண்ணல, அந்த சாமியெல்லாம் பழனியில் பிரசாதம் வாங்கிட்டு ஸ்ட்ரெயிட்டாக பழனியிலேருந்து சென்னைக்கு வந்துட்டாங்க. ஓகே, இதுதான் அவங்க போயிட்டு வந்த பிளான். இதுதான் சாமி அவங்க சொன்ன அப்டேட் எதுவும் எதுவுமே இல்லை, ஏன்னா அவங்க எந்த ஒரு டிஃபிகல்ட்டும் ஃபேஸ் பண்ணல, அதனால் அவங்க எதுவுமே முக்கியமான எதுவும் சொல்கிறாங்க. அவங்க இன்னொரு சொன்னாங்க, கோயில் காலியாக இருக்குன்னு சொன்னாங்க, அதாவது கோயிலானது காலியாக இருக்குது. அவங்க இத்தனை வருஷம் போயிருக்காங்க, இத்தனை வருஷம் போகும்போது இந்த ஒரு ஜான்வரி டைமில் கோயில் காலியாக இருந்து பார்த்ததில்லை, கோயில் காலியாக இருக்குதுன்னு சொன்னாங்க சாமி. அதாவது ஒரு லிமிட்டெட் ஒரு இந்த மாதிரி டைம் ஸ்லாட்லாம் வச்சு கொடுக்குறதுனால கோயிலானது காலியாக இருக்குதுன்னு சொன்னாங்க சாமி. ஓகே, அவங்க வேறு எந்த அப்டேட்டும் சொல்லலை, எல்லாமே ஒரு பாசிட்டிவாக தான் சொன்னாங்க, ஏன்னா அவங்ககிட்ட நான் டாக்குன்னு பார்க்காங்க. ஸோ ஓகே சாமி, நம்ம ட்ரெயின் பற்றிலாம் பார்க்கலாம் சாமி. நாளைக்கான பஸ் சாமி, ஜனவரி 6ஆம் தேதி பஸ், சென்னையில் திருவனந்தபுரம் தானே பஸ் இருக்குது, 4 பஸ் இருக்குது, 790 ரூபா, அது இதெல்லாமே அரசு வாங்கணும் சாமி. 35 சீட் எல்லாத்துலேயும் இருக்குது, 16 ஹவர் ட்ராவல், கடைசி பஸ் மட்டும் 16 ஹவர் 30 நிமிஷம் ட்ராவல் ஆகும். ஓகே, 10:30, 11:30, 12:30 and 8:30 நைட் 8:30 பஸ்ஸு பார்த்துக்கோங்க. அகைன் பார்த்தீங்கன்னா ட்ரெயின் சமயம், நாளைக்கான ட்ரெயின் 2SSL 3A 2A 1A, எதுவும் ப்ரைஸ் எதுவுமே சேஞ்ச் ஆகலை, நம்ம நேற்று பார்த்தா அதே ப்ரைஸ் தான் சமயம், ப்ரைஸ் எதுவுமே சேஞ்ச் ஆகலை. அகைன் நைட் 7:45 அந்த வண்டி எந்த ஒரு ப்ரைஸ் செஞ்சாலும் 2SSL 3A 2A 1A. அகைன் பார்த்தீங்கன்னா இது ஆர்டினரி பஸ் சமயம், ப்ரைஸ் 1150 ரூபா, 1250 ரூபா, 1600 ரூபா. நம்ம நேற்று பார்த்ததுக்கு ப்ரைஸ் இனி பார்த்துக்கோ, ப்ரைஸ் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கு. சீட்ஸு அதே மாதிரி தான் இருந்து, நம்ம நேற்று பார்க்கும்போது 18 சீட் இருந்தது, இன்றைக்கி 23 சீட் இருக்குது. 5:30 பஸ், 6:30 பஸ், அப்புறம் 7:00 பஸ் சாமி, சென்னையிலேருந்து திருவனந்தபுரத்துக்கு. நீங்கள் ட்ரெயினில் போகிற பஸ்ஸில் போகிற மாதிரி தான் இந்த பஸ் தான் நீங்கள் சூஸ் பண்ணி ஆகணும், ஆனால் பார்த்துக்கோங்க. செங்கனூரில் தான் பஸ் இருக்க கேட்டிங்க, இருக்குது சாமி, அது எல்லாமே கொஞ்சம் டைமிங் தான், நீங்கள் எந்த இடத்துலேருந்து எங்கே வேணால் போகலாம் சாமி, பட் எல்லாமே அந்த பஸ் எல்லாமே டைமிங் அவர்லி பேசஸ் தான் சாமி, அவர்லி பேசஸில் தான் டைம் இருக்குது. இருமுடியானதான் நீங்கள் வீட்டிலேருந்து கட்டிட்டு போங்க, இதெல்லாமே நம்ம சாமி அவர்கள் சொல்லிட்டாங்க. நீங்கள் குமுனி கூட வரலாம் சாமி, குமுனிலாம் பார்த்தீங்கன்னா வழி இருக்குது, பட் ஆனால் அந்த வழியிலேருந்து நிலக்கலுக்கு வழியெலாம் இருக்குது, பட் ஆனால் பஸ் எல்லாமே டைமிங் அவர்லி பஸ்ஸஸ் தான், அவர்லி பஸ்ஸஸ் தான், அதனால் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. பெரிய பாதை போல் நம்ம சாமி எல்லாமே சின்ன பாதையாக போகிறாங்க. பம்பா பெரிய பாதை என்ன அப்டேட் கட்சி இன்ஃபார்ம் பண்ணி சாமி. ஓகே நன்றி சாமி. ஒரு விஷயம் கூட சொல்லி சாமி, அந்த நெகட்டிவ் சர்டிஃபிகேட் இங்கே தமிழ்நாட்டிலேருந்தே வாங்கிட்டு போகணும் சாமி, தமிழ்நாட்டிலேருந்து அந்த நெகட்டிவ் சர்டிஃபிகேட், இ பாஸ், ஸ்பெஷல் டிக்கெட், இதெல்லாமே பேப்பர் காப்பிஞ்சதுனால் நீங்கள் கேஷுவலாக போயிட்டு வரலாம் சாமி, எந்த ஒரு டிஃபிகல்ட்டிஸும் நீங்கள் ஃபேஸ் பண்ணவே தேவையில்லை, ஏன்னா நம்ம போயிட்டு வந்த சாமி பார்த்தா இந்த 3 டாக்குமெண்ட் பக்கா வச்சுருந்தேன், ஆனால் எங்கள் எந்த ஒரு டிஃபிகல்ட்டிஸுமே ஃபேஸ் பண்ணல, கேஷுவலாக போயிட்டு கேஷுவலாக வந்துட்டாங்க சாமி, அது மட்டும் சொல்லிக்கிறேன், அது மட்டும் பார்த்துக்கோங்க. நன்றி சாமி.